அவ்வளோதாங்க, நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. இங்கேருந்து நம்ம அப்படியே பெட்ரோல் பங்க் போயிட்டு நம்ம வண்டிக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதுதான். நம்ம எல்லாருமே வந்து ஃபேமிலியில் எங்கே வந்து எதில் வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, டெம்போவில் தான் வந்துட்டுருக்காங்க. டெம்போவில் வந்து வந்துட்டுருக்காங்க. நம்ம வந்து டெம்போவில் போகும்போது காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்போ நம்ம பைக்கில் போவோம், போயிட்டு நம்ம டெம்போ பின்னாடியே தான் நம்ம வண்டியில் போகிறோம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு மோட்டோ விலாக் இது ஆக்சுவலாக. ஸோ நம்ம வண்டியில் தான் நம்ம பண்ணணும்னு நினச்சோம், பட்டு பரவாயில்ல, நம்ம மாப்பிள்ளை வண்டி தான் இதுவும், நம்ம வண்டி மாதிரி தான். அதனால் வந்து நம்ம இந்த வண்டியிலே மோட்டோ விலாக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளுடைய ஃபஸ்ட்டு மோட்டோ விலாக். நம்மளுக்கு சேனலில் யாருனா புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் லைக் பட்டனை லைக் பண்ணிவிடுங்க. நம்ம அப்படியே விஜிபி அப்படியே கிளம்புறோம். நம்ம ஃபேமிலியெலாம் தாங்க எல்லாருமே போகிறோம். நம்ம ஃபேமிலி, நம்ம ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி May 5, ஸோ வணிகர் தினம் இன்றைக்கி. அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து டிக்கெட் வந்து ஃப்ரீ. எங்கள் அண்ணன் வந்து வணிகர் சங்கத்தில் இருக்கிறதுனால வந்து நம்ம டிக்கெட்டில் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அவங்க வந்து 120 டிக்கெட் கிட்ட நம்மக்கிட்ட இப்போ ஃப்ரீயாக இருக்குது. அதனால் வந்து நம்ம எல்லாருமே ஃபேமிலியாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஃபேமிலியில் எதில் வராங்க பார்த்திங்கன்னா, நம்ம டெம்போவில் தான் வராங்க. 3 டெம்போ மொத்தம், 2 டெம்போ ஒரு தோஸ்து, நம்ம வந்து இதுமாரி பைக்கில் வரோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட ஒரு 4-5 பேர் பசங்கக்கிட்ட பைக்கில் வராங்க. அப்படியே நம்ம பறக்க வேண்டியதாங்க விஜிபிக்கு போயிட்டு. அங்கே போயிட்டு இல்லாத அட்ராசிட்டிலாம் நம்ம பண்ணலாம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பெட்ரோல் அடிக்கு தான் போயிட்டுருக்கோம். வண்டிக்கு போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு சிட்டாக பறக்க வேண்டியதாங்க. நம்ம அப்படியே பெட்ரோல் பங்க் வந்தாச்சுங்க. இந்தியன் ஆயில் தான் வந்திருக்கோம். நம்ம மாப்பிள்ளை இந்தியன் ஆயில் தான் போடுவாராம், அதனால் வந்து இந்தியன் ஆயில் வந்தாச்சு. ஜிபிஎஸ் ஸ்கேன் பண்ணிடலாமா? என் மொபைல் நீ தான் வச்சுருக்க. ஓகே ஓகே ஓகே, நான் பண்ணிடுறேன். இந்த அதில் ஸ்கேன் பண்ணிவிடு. பேடிஎம்லேயே பண்ணிடுறியா? இந்த இதில் ஸ்கேன் பண்ணிவிடு, அப்டேட் பண்ணு, அப்டேட் பண்ணு. இரு இரு, அவர் போட்டு வேணாம் வேணாம், அப்படியே இருக்கட்டும். அதில் தானே மைக் ரெக்கார்டிங் ஆகுது. நான் ஸ்கேனர் இருக்கேன் மேடம். எவ்வளோடா? அண்ணா பண்ணியாச்சு. பெட்ரோல் தான், இன்னும் போடவே இல்லை, காசு மட்டும் தான் வீட்டுக்கு போகணுமா? இப்போ வீட்டுக்கு போயிட்டு லாரன்ஸ் அண்ணா வீட்டுக்கு போகலாம். போயிட்டு அங்கே போயிட்டு என்னன்னு தெரியல, டெம்போ எல்லாம் கிளம்பிட்டாங்களா இல்லையா பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதாங்க, வண்டிக்கு பெட்ரோல் போட்டாச்சு, கிளம்ப வேண்டியதான். இப்போ போயிட்டு நம்ம டெம்போவில் எல்லாம் ஏறிட்டாங்களான்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. வா, இப்போ அப்படி தான் போய் ஆகணும். அவங்க டெம்போ பின்னாடி தான் போகணும். வா, பெட்ரோல் அடிச்சாச்சு. ஆமாம், பெட்ரோல் அடிச்சாச்சு, அப்படியே கிளம்பலாங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு 2 டெம்போ கிட்ட நம்ம ஆள்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. போயிட்டு ஏற்றிட்டாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே மறுபடியும் அங்கே டெம்போ பின்னாடியே தான் நம்ம போகிறோம். ஏன்னா வீட்டில் போகும்போதே சொல்லி தான் அமிச்சாங்க, போகும்போது பொறுமையாக போ, பார்த்து போ. பைக்கில் வந்து நான் இது பெரிய பைக் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ஓட்டுறேன், அதனால் வந்து பார்த்து போ, போலீஸ்லாம் இருப்பாங்க அப்படி இப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அது எல்லா வீட்லேயும் பெற்றவங்க சொல்கிறது தானே. ஸோ அதனால் வந்து டெம்போ பின்னாடியே தான் வரணும் அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து நம்ம டெம்போ பின்னாடியே தான் போகிறோம். டெம்போ பின்னாடியே போயிட்டு நம்ம அவங்க கூட போகலாங்க, ஜாலியாக அட்ராசிட்டி பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக அவங்க கூட போகலாம். போயிட்டு விஜிபியில் போயிட்டு நம்ம ஃபுல்லாக அட்ராசிட்டிலாம் பண்ணுறோம். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். போகிற வழியில் எதனா சம்பவம் எதனா நடந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். 4 கீரை தான் நடா மாப்பிள, 6 கீரா. யார் பின்னாடி? ஏய், இப்போ அத்தை வேற சொன்னாங்களே நம்ம வீட்டில், நீ கேட்க மாட்டேதான். அது ஓகே, இருந்தாலும் விடு, அவங்க தனியாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, நம்ம ஃபேமிலியாக போகலாம், அவ்வளோதான். ஒரு நாள் தானே வா. சரி ஓகே ஓகே, நம்ம டெம்போ முன்னாடி போகலாம். கொஞ்ச நேரம் அந்த மெயின் ரோடு தாண்டுற வரையும், அதுக்கப்புறம் நம்ம ஹைவேல தானே போகிறோம். சரி ஓகே ஓகே, அதுக்கப்புறம் தனியாக போயிடலாம். மெயின் ரோடு வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் வா. அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்குதான் செய்யும்.
நம்ம ரைடர் நமக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியுமா இருக்காத அப்படிதான் இருக்கும் நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும்
மணி எவ்வளோ ஆச்சுடா? 10 ஆயிடுச்சுடா மணி. இவ்வளோ நேரம் இங்கே நிற்கிறாங்க. அவங்க கலவு மூணு மொதல் போவாங்க. இட்லி கொடுத்த சாமி இல்லை சாம். இட்லி எனக்கு தெரியவே தெரியாது யார் யார் வரானே தெரியும். நீ கால தெரியும் எனக்கு சத்தியமா தெரியாது. அத்தைக்கு கீழ்படுகிற பையனா நீ? ஆமா நல்லா இருக்கு. அதாங்க அப்படியே நம்ம ஹைவே ஏறியாச்சு. ஹைவேல தான் போயிட்டு இருக்கோம். இப்போ நான் சொன்னல அங்கே ஒரு மூணு டெம்போ ஒன்று. அந்த ஒரு டெம்போ வந்து எங்கே போச்சுன்னு எனக்கே தெரியல. இன்னொரு டெம்போ வந்து இதோ இது ஒன்று டெம்போ ஒன்று இருக்குதா, இது ஒரு டெம்போ. இதோ இதில் வந்து எங்கள் பெரியமா எங்கள் அண்ணி இதெல்லாம் வராங்க, எங்கள் மாமா அத்தெல்லாம் வராங்க. இதுதான் நம்ம டிரைவர், அவரும் நம்ம அண்ணன் தாங்க. இன்னொரு டெம்போ வந்து அதோ போது பாருங்க, அந்த டெம்போ தான் இன்னொரு டெம்போ. இந்த இருங்க காமிக்கிறேன். ஆஹா எங்கள் அத்தை பார்த்துட்டாங்க. எங்கள் அத்தைக்கு அப்படியே பின்னாடியே தான் நான் வரணுமா. முன்னாடி போனாலே கத்துறாங்க. என்ன பண்ணுறதுண்ணா, 10 நிமிஷத்தில் வந்துடும். ஏதோ வந்துச்சு 10 நிமிஷம் அவ்வளோ வந்துச்சு. வேணுமா போனால் வந்துடும், இப்படி போனாலும் வர முடியாது. ஏ வந்துச்சு அவ்வளோ இல்லை, 10 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷத்தில் வந்துடும். எவ்வளோ ஏ அரை மணி நேரம் ஆகாதுடா, பிஜிபியே வரப்போதுடா. லூசு பையலே, வண்டலூர் ரோடு இதான், வண்டலூர் ரோடு ஈஸியாக வரப்போதையா? பைக்கில் போனால் ஆனால் போயிடலாம், 10 நிமிஷத்தில் போயிடலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஊ பைக்கில் இல்லை, எந்த பைக்கில் போனாலும் போகலாம். ஆனால் ஊ பைக்கு ஸ்பீடு தான் தெரியுது. இந்த பையன் இண்டிகேட்டர் போட்டு ஓடணும். ஏ ஜோஸ் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டா, எதுக்கு நான் போட்டு போட்டு அச்சோ டிராஃபிக்டா டிராஃபிக். ஆ தெரியல, மேப் போட்டு தக்கணும். மேப் போடு விஜிபி அப்படியே. எத்தனை கிலோமீட்டர் பாரு, மேப் போட்டு அப்படியே பாரு. ஏ வண்டலூரே வந்துட்டோம்டா, எப்படி அதுக்குள்ளே வந்தோம்? பேசிட்டே வந்ததுனால எதுவுமே தெரியலையா? வண்டலூரே வந்துச்சா? இவ்வளோ டிராஃபிக்காக இருந்தால் எப்படி மாப்பிள போகிறது? அச்சோ அச்சோ, எனக்கு டிராஃபிக் ஓட்ட மட்டும் தானே கடுப்பாக இருக்கும். பிஜிபி போட்டு நீ போடுற ரெக்கார்டு இருக்கு. ஏ பிஜிபி பிஜிபி கிங்டம் போடு, தெரிஞ்சுக்கிட்டோம்மா. பிஜிபி கிங்டம் போட வரும். அண்ணா ஒரு போண்டா, போண்டா இல்லை எனக்கு கோக் தான் இருக்கு. மிரண்டா போதுங்கப்பா, மிரண்டா ஒன்று எடுத்துக்கோ. ஆ சரி ஓகே, உனக்கு வச்சுக்கோ. கோக் ஒன்று இருக்கு. ஜமா ஏதோ கேட்டாலே, போண்டா போண்டா தான் இல்லை. போண்டாடா போண்டா இல்லை, போண்டா எங்கே இருக்கா? எங்கே இருக்கு டீ கடை தான், போண்டா எங்கே இருக்கு? போண்டா தான் இல்லையே. வச்சுக்கோ வச்சுக்கோ, அப்புறமா குடி. பெரியமா பொண்ணு, இது எங்க அத்தை பொண்ணு. தெரியல வண்டி எங்க பார்க்கிங் மாப்ல. பிஜிபி வந்துச்சு, ஒருவேளையா வந்தாச்சு. ஆமாடா யூனிவர்சல் மெரினா கிங்டம்ல வந்து
ஃபிஷ் அந்த மாதிரி மட்டும் தான் இருக்கும். இங்க தான் வந்து வந்து ஃபுல்லாவே ரைட்ஸ் எல்லாம் உள்ள தான் இருக்கும். எவ்வளவு கூட்டம் பாத்தியா? பைக் பார்க்க எங்க பைக் யூ டர்ன் போட்டு அங்கேயா? ஆப்போசிட்ல இருக்கு. சரிண்ணா ஏ அப்படியே வரணும். வண்டி இங்கெல்லாம் விடுதுக்கு ஆனால் பயமாக இருக்குல்ல. ஒன்று பைக் பார்க்கிங் இங்கே தானா? ஆமாம், எனக்கு வெளில வந்து ஜூஸ் வாங்கிடுவா. ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு. ஜூஸ் குடிக்கணும் போல இருக்குடா அண்ணா. ஜாமி பாய்ஸ்லாம் வரல போல, டியூக் பாய்ஸ்லாம் வரல போல. ஏ வந்திருப்பாங்கடா அவங்களாம். எப்போ கிளம்புனாங்க அவங்களாம்? நமக்கு முன்னாடி கிளம்புனாங்க. இங்கே நிற்கலாமா? ஃபோன் பண்ணதோ டேய் கீர்ல ஆஃப் பண்ணாதடா. கீர் நியூட்ரல் போடுடா. கைடு போட்டடா. நியூட்ரல் பண்றது பெரிய மலையடா. வண்டி கீச்சன் எது வாங்கலடா? வாங்கணும்டா, துட்டு இல்ல. சரி வண்டி இப்படியே விட்டு வர போற. வந்துட்டங்களா? கண்டுபிடிச்சியா? சரி வண்டி பார்த்து பத்திரமா இரு. நம்ம போலவா?